இயற்கை வேளாண்மையை மீட்டெடுக்கும் முயற்சியில் பலரும் இறங்கி சாதனைகள் படைத்து வருகின்றனர் இதோ தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த கோடியூரை சேர்ந்த பெருமாள் என்பவர் சற்று வித்தியாசமான முறைகளை கையாண்டு அதில் வெற்றியும் பெற்று வருகிறார் பொதுவாக விவசாயம் செய்ய மண் வளமாக இருக்க வேண்டும் கூடவே நீரின் தன்மையும் அதற்கு அவசியம் இயற்கை விவசாயி பெருமாள் அவர்களின் கருத்துக்களை பார்ப்போம் இயற்கை விவசாயம் பண்ணும்போதுங்கய்யா நாட்டு மாட்டு மூலியமாக எல்லாருமே அமிர்த அமிர்தகரிசல் எல்லோரும் செய்கிறோம் நானும் செஞ்சுட்டு தான் வரேன் முதல் முதல்ல செஞ்சேன் இப்போது ஒரு ஒரு ஐந்தாண்டு காலமாக தான் சமைச்ச உணவு சாப்பிட்றதில்லைங்க தான் சமைக்காம உணவு சாப்பிடும் இந்த மாதிரி இருக்கும்போது சிறப்பாக இருக்கும்போது நம்ம மண்ணுக்கும் நாம் சமைச்ச உணவு எப்படி சாப்பிட இந்த மண்ணுக்கும் சமைக்காம உணவு கொடுத்தோம்னால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காய்கள் பழங்களை கொட்டைகள் எல்லாத்தையும் பழங்கள் காய்கள் மட்டும்தான் இதில் போட்டு ட்ரம்மில் ஊற வைத்து கோமித்தில் ஊற வைப்பேன் மழை பெய்யும் போது மழை தண்ணியும் ஊற வைப்பேன் ஊற வச்சு ஒரு பத்து நாளுங்க ஐயா நல்லா களை தினமும் களை கொட்டு தண்ணி போது ஒரு ட்ரம்லையோ இல்லை பக்கெட்லேயோ வச்சு தண்ணி குதிக்கிற இடத்துல வச்சுட்டோம்னா அது அப்படியே தண்ணி குதிக்க 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 அது அப்படியே பயிருக்கு எல்லா பயிருக்கும் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்கய்யா அனுபவத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே எல்லாத்தை விட சிறப்பாக நல்லா வேலை செய்யுதுங்க ஐயா செய்யும்போது பார்க்கும்போது அந்த செடிகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஹா நாம் பழம் சாப்பிட்ற மாதிரி அதுவும் பழம் சாப்பிடுதடா எவ்வளோ என்னடா ஒரு அருமை நான் கொடுத்து முன்ன பார்த்தீங்களா செவ்வாய்த்தி வெள்ளம் பார்த்துருக்கீங்களா அந்த காய்களை பழங்களை சாப்பிட்டாலும் பூவை சாப்பிட்டாலும் இந்த பழத்தினுடைய சத்து அதில் போய் சேர்ந்து நான் உடலுக்கு சேருதுங்கய்யா அதுக்காகவே நான் ஓசனை பண்ணி கற்பனை பண்ணி பழங்களே விட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் செடிகளுக்கும் பழங்களே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ ஒரு வெண்டக்காயை சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன் அதில் காய் சத்து மட்டும் இருக்காதுங்கய்யா நம்ம பழ சத்து பாருங்கய்யா இந்த மாதிரி கழிவுகளும் இதில் நானே வளர்த்துக்கிறதுக்கான சில பழங்கள் நானே வளர்த்துருப்பேன் சில பழங்கள் வாங்கிட்டு வந்து போடுவேன் சில நண்பர்களும் பழம் வேஸ்ட்டாக இருக்குப்பா காய்கறி வேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கயா பாருங்கள் இதை தோல் இதில் வெங்காயம் இதில் வாழைப்பழத்தோல் தக்காளி மாதுளம்பழம் எல்லாமே இருக்குதுங்க இதெல்லாம் கோயம்புத்தல் போட்டு வைக்கணுங்கய்யா இந்த மாதிரி அவங்க ஊற வைக்கும்போது இதை நம்ம தண்ணி பாய்க்கும் போது பக்கெட்லேயோ இல்லை ட்ரம்லையோ போட்டு தண்ணி பாய்க்கும் அப்படியே விட்டோம்னா எல்லா செடிக்கும் போயிட்டு இந்த சத்து செடியில் வளர்ந்து அந்த உணவு எடுத்தோம்னா பாருங்கய்யா எப்படி இருக்குது உடம்புக்கு அதனால் மி கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஒரு வழியை கடைப்பிடித்து செய்கிறது சிறப்பாக இருக்குதுங்கய்யா எல்லோரும் வாங்கிட்டு வந்து போகணுன்னு அவசியம் இல்லைங்கய்யா ஒரு அஞ்சு சென்ட்டில் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வாழைப்பழம் ஒரு பப்பாளி ஒரு பனம்பழம் ஒரு வெண்டைக்காய் எல்லாமே உங்களுக்குள்ளவே எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கி என்ன கண்டிப்பாக இயற்கை விவசாயிகள் நிறைய முதலீடு போட வேண்டியதாக இருக்குது இதில் யாவளரா கொடுத்து வாங்குறது என்னடான்னு அப்படி பின்னடைய கூடாது முயற்சி பண்ண அடுத்து என்ன வழி என்னென்னலாம் பார்க்கலாம் எங்கே செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி எல்லா காய்களும் எல்லா பழங்களும் வளர்த்து இந்த மாதிரி நொதித்தன்மை செஞ்சு கொடுத்தீங்கன்னா செலவு குறைவீங்க இதில் பஞ்சைகள் செய்யணுன்னா கூட மற்ற செய்யணா கூட செலவு அதிகம் அதுக்காக தான் சொல்கிறது பஞ்சிகை என்ன வேலை செய்யுதோ அது இதுவும் வேலை செய்யுது ஆனால் செலவுகள் குறைவு அதுக்காக தான் இந்த வழியில் நான் புதுசாக கண்டுபிடிச்சி நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க அதனால் சிறப்பாக வருது நீங்களும் இந்த மாதிரி ஒரு பத்து சென்ட் அஞ்சு சென்ட்டில் இடத்த ஒதுக்கி எல்லாம் வளர்த்து பழங்களை காய்களை ஓர வச்சு கொடுக்குறது ரொம்ப சிறப்புங்கய்யா அனுபவத்தில் பார்த்தது என் இடம் வந்து ஏரியா வந்து உப்பு தண்ணிங்க அந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஆக்கிறதுக்கு கிணத்துலேயே சில மூலிகெல்லாம் போட்டு செஞ்சங்கய்யா நிறைய முதலீடர் இடத்து முடியல இப்போ என் இடத்துக்கு தண்ணி குதிக்கிற இடம் தண்ணி பா நிலத்தை பாய்க்குறீங்க அந்த இடத்துக்கு எப்படி குறைவாக செஞ்சு நம்ம இதை மட்டும் பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு குறைவான செலவில் கடுக்காய் ஐயா மலை கடுகாய் ஜவாதி மலை கடுக்காய் இதில் நாட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் கலந்துருக்குதுங்கய்யா அதே மாதிரி ஊனாங்கொடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மூலிகை அதுவும் போடுவேங்கய்யா ஊனாங்கொடி சும்மா ஒரு ஒரு கிலோ போடலாங்கய்யா இல்லை ஒரு நூறு கிராம் போட்டால் போதும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் இருக்குதுங்கய்யா பத்து லிட்டர் ஊனாங்கொடி நூறு கிராம் போட்டால் போதும் சுண்ணாம்பு ஒரு அரை கிலோ போட்ட போட்டோம்னா தண்ணி வந்து உப்பு தண்ணி உப்பு மண்ணு அதை அழிஞ்சிருங்கய்யா சிறப்பாக தண்ணி நல்ல தண்ணி ஆகிடும் நல்ல மண் ஆகிடும் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் கண்ட உண்மைங்கய்யா உப்பு தண்ணி மாத்தறதுக்கு இன்னொரு நண்பர் சொல்லி கொடுத்தாருங்க ஸ்ரீபிட்ராஜி நண்பர் நுதித்தல் முறையாங்க பப்பாளி தக்காளி வாழைப்பழம் மூணு போட்டு நுதித்தன்மை போட்டிருக்கீங்கய்யா பாஞ்சு நாள் வந்து டெய்லி கிளாரி விடணும் இப்படி கழிக்க முடியுங்கய்யா பாஞ்சு நாள் அப்புறம் முப்பது நாள் காற்று போகாமல் மூடி வச்சிடணுங்கய்யா முப்பது நாள் கழித்து நான் மண்ணுக்கு ஐயா இல்லை கிணத்துலேயே கூட ஃபுல்லாக ஊற்றிட்டு மன்னால் செஞ்சு செஞ்சு உப்பு தண்ணி மாற்றிடலாங்கய்யா பயிர் வந்து நல்லா விளையுதுங்கய்யா இது அனுபவத்தில் அவங்க சொன்னதுங்கய்யா நான் ஒன்றும் செய்யலைங்கய்யா இயற்கை விவசாயம் பண்ணும்போது உப்பு தண்ணி மாற்றுறதுக்கான வழிமுறைகள் கண்டுபிடிச்சி செஞ்சுட்டுங்கய்யா மண் உப்பு தண்ணி உப்பு மண்ணை மாற்றுறது வழியில் ஐயா ஒரு சின்ன மாற்று நடந்தோம் இதெல்லாம் செய்யும்போது அரசாங்கம் அவங்களுக்கு தேவைக்காக நம்மளுடைய தேவைகளுக்காக சில கோபுரங்கள் கொண்டு போனது மின்சார ஒளி பெரிய கோபுரமாக அதுக்கு சில இவ்வளோக்குள்ளே தான் விவசாயம் பண்ண இவ்வளோக்குள்ளே தான் விவசாயம் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிமுறைகளை சொன்னாங்க சரி பரவாயில்ல நம்மளால் அந்த கரண்ட் மூலிமா மின்சார மூலியமாக நிறைய நம்ம மனதில் வாழும்போது நல்லதாக பட்டுச்சு சரி இதுக்காக நாம் எதுவும் தவறாக எடுத்துக்கூடாது இல்லையா அதுக்காக இதுக்கு மாற்று வழி என்ன எப்படி ரசாயனத்திலேருந்து இயற்கைக்கு மாற்று வழி கண்டுபிடிச்சோமோ அதே போல் இந்த மின்சார கோபுரங்கள் போகும்போது இதுக்கு மாற்று வலி என்னான்னு தேடுதல் கண்டுபிடிச்சிங்க அப்போ தான் எனக்கு ஒரு குழு கிடைச்சிதுங்கய்யா ஆத்தி மரம்னு ஒரு மரம் இருக்குதுங்கய்யா அகுத்தி மரம் மரம் நினச்சிடாதீங்க ஐயா இது தரும் குறைவாக ஆனால் ஆத்தி மரம்னு ஒன்று இருக்குது அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம கோபுரங்கள் எதுலலாம் போதோ அங்கே எல்லாருமே இந்த ஆத்தி மரத்தை வச்சோம்னா இடி இறங்காது மின்னல் தாக்காது நம்ம மின்சார ஒளியும் கட்டுக்குள்ளே ஐயா அதிகமாக தாக்காது ஆத்தி மரம் வச்சோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக தாக்கவே தாக்காது அதுக்கான வழிகள் கண்டுபிடிச்சிட்டேன் செடியும் விதை போட்டிருக்குதுங்க நான் போடலைங்க நண்பர் போட்டு வச்சுருக்காரு செடி கொண்டு நெட்டுருவேன் இன்னும் மேலும் செடி வேணும்னா எல்லாருமே நான் விதை போட தயாருங்கய்யா என் நண்பரும் போட்டு கொடுக்க தயாருங்கய்யா செஞ்சுருவோம் அதை எல்லோரும் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதை வந்து பயப்படாதீங்க அரசாங்கத்தையும் குறை சொல்லாதீங்க யாரும் குறை ஏன்னா அவங்கவுங்க மாற்று வழிகளுக்கு ஒவ்வொரு செஞ்சுதான் ஆகணும் எல்லோரும் வாழ்ந்ததாக ஆகணும் மாற்று வழியில் இதை விவசாயம் என்பது எடுத்தவுடன் லாபம் தராது பூச்சி தாக்குதல் பூஞ்சான தாக்குதல் மட்டுமன்றி மழை புயல் என பல்வேறு இயற்கை சீற்றங்களை கடந்து வர வேண்டும் அதன் பிறகு விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும் அப்படியே விளைச்சல் நன்றாக இருந்தாலும் விற்பனை வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் ஆக பல்வேறு நிலைகளை கடந்தே ஒரு விவசாயியால் சாதிக்க முடியும் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள விராலியூர் என்ற இடத்தில் முட்டைகோஸ் சாகுபடி செய்திருக்கும் விவசாயி ஜெயக்குமாரும் கூட அதிகப்படியான மழை பனி என பல்வேறு இன்னல்களை கடந்து வந்திருக்கிறார் அந்த அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் உழவே உலக நிகழ்ச்சியின் இன்றைய தகவல் பகுதியில் இடம்பெறும் ஜெயக்குமார் அவர்களின் கருத்துக்களை பார்ப்போம் வணக்கங்க என் பேர் ஜெயக்குமாருங்க கோவை மாவட்டங்க பேரூர் தாலுக்கா தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலைப்பட்டினம் கிராமம் விராலியூரில் இருந்து வர்றோங்க அப்பா காலத்துலேருந்து இங்கே நாங்கள் இங்கே தான் இருந்து வர்றோங்க அவங்க வந்து விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மற்ற இது இல்லைங்க எங்கள் குலத்தொழில விவசாயம் தானுங்க இதாக பண்ணிட்டு வரேங்க இந்த இடத்துல இந்த பூமி வந்துங்க இப்போ இது வந்து ம முட்டக்கோ சாகுபடி பண்ணிருக்குறங்க அப்போ நாம் நிற்கிற இந்த பூமியில் வந்து முட்டைக்கோ சாகுபடி பண்ணிருக்கிறேங்க இது வந்து ஆடிப்பட்டம் ஆடியில் ஆடி கடைசியில் போட்டுக்கிறேங்க ஆடி கடைசியில் போட்டுக்கிற இது வந்து இந்த ரகம் வந்து ஜின்ஜின்டா கம்பெனியில் குஸ்டோங்கிற சொல்லி ஒரு ரகம்ங்க இது வந்து எண்பது நாளில் எழுபதுலேருந்து எண்பது மொக்கு மொக்குவருங்க மறுபடியும் ஒரு இருபது நாள் இரு கழித்தா ஒரு நூறு நாளில் தொண்ணூறு நாள்லேருந்து நூறு நாளுக்குள்ளே அறுவடைக்கு வருங்க நூற்றி இருபது நாள் வரைக்கும் இந்த ரக வச்சுக்கலாங்க இந்த பட்டம் மழை அதிகமாக கொஞ்சம் சேதாரம் இருக்குதுங்க மழை அதிக க கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு மெயின்டைனும் இதுங்க சேதாரமும் அதிகமாகாது மண்ணை பொறுத்துமே கிளைமேட்டு பொறுத்து இது கொஞ்சம் மாறுபடுங்க இந்த ரகத்தில் விட கணேசான ஒரு ரகம் இருக்குதுங்க அது வந்து இன்னுமே கொஞ்சம் மழைக்கு தாங்குங்க இதுவுமே அளவுக்கு தாங்கிக்கிதுங்க இருந்தாலுமே ரொம்ப மழை அதிகமாக போயிடுச்சுங்க பெய்கிற மழை ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு உழவு மழை ரெண்டு அளவு மூணு அளவு டெய்லி பேஞ்சதுன்னா அது அதுக்கு வந்து வே நீர் நாட்டம் ரொம்ப அதிகமாக போய் வெளியெடுத்துட்டு சூரிய ஒளி இல்லாததுனால அது அழுகல் அதிகமாக வருதுங்க மற்றபடி இது பெரிய பிரச்சனை இல்லைங்க அதுதான் மெயினாக அதுதான் காரணங்க நாங்கள் ஃபங்கல் டிசீஸ்க்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறோம் பயோலி கொடுக்குறோம் கெமிக்கல் கொடுக்குறோம் என்ன இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியறது இல்லைங்க இந்த ஒரு பெட்டே இப்படி இருக்குதுங்க அந்த அந் இருக்கிற ஒரு இதுகெல்லாம் நான் நல்லாக்குதுங்க ரொம்ப நல்லா இல்லை இதில் விட கொஞ்சம் பரவாயில்லைங்க நல்லாக்குதுங்க இது வந்து நாங்கள் வந்து நாற்று வந்து நர்சரியிலேருந்து நாற்று பண்ணையிலேருந்து குழித்தட்டு இதிலருந்து எடுத்துகிட்டு வரோங்க அது அட்டையிலேருந்து டெம்போ வச்சு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து இந்த பெட்டுகளில் ஓட்டி பெட்டு பிடிச்சி எடுத்து விட்டு தண்ணி இது பண்ணிங்க ஒன்றே கால் அடியிலேருந்து ஒன்றை அடிக்குள்ளே ஒரு பெட்டில் ரெண்டு பக்கமும் இந்த லோன் வந்து அந்த லோன் மாறி மாறி போட்டுருவோங்க போட்டு ஒரு பத்து நாள் இருபது நாளில் களை எடுப்புங்க களை எடுத்தோன்னா மறுபடி வந்து பெர்டிலைசரு இதுக்கெல்லாமே கீழே பாக்டாம்பாஸு டிஏபி பொட்டாசு இதுக்கெல்லாம் கலந்துங்க கொஞ்சம் நுண்ணூற்று சத்து இதையும் கலந்துங்க கீழே அப்படியே பெட்டு மேலேயே போட்டுருவோங்க செடிக்கு அதிகமாக படாமல் இதுலேயே போட்டு விட்ருவோங்க மறுபடியும் வந்து நாங்கள் ட்ரிப்பிளியாக ஒரு மற்ற ஒரு மல்லாம் கொடுக்குறோங்க அப்புறம் வந்து இந்த பூச்சி இதில் வந்து பூச்சி வந்து குருத்து கடிச்சிதுன்னா அது நாலா மூணாக போயிருங்க அது பூ வராதுங்க அது விரிஞ்சு எதிராதுங்க அதுக்கு வந்து பூச்சி மெயின்டெனுக்கு இது அதுக்குண்டான இதுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்புறம் போக புழுவும் இருக்குங்க அந்த புழு இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டுங்க அது போக இதில் விட பெரிய பிரச்சனை என்னென்னா இதில் வந்துங்க இந்த அழுகல் வந்து ஃபங்கல் டிசீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக்குதுங்க இதுன்னில்லைங்க எல்லா இதுலேயுமே எல்லா க்ராப்லேயுமே வருங்க அது அதிகமாக்குதுங்க அதில் வந்து நாங்கள் குறிப்பிட்ட இதையே சொல்கிறோங்க அடிக்கிறோம் ஓரளவுக்கு ஆகுது மறுபடியும் கிளைமேட் மாறி போகுது ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்களா பனி அதிகமாக திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு பனி அதிகமாக பெய்யுது காலையில் இன்றைக்கி பனி பெய்யுதுன்னா காலையில் பிடிச்சி இது மழை ஊற்றுதுங்க இன்றைக்கே பாருங்கள் நைட்டே பாருங்கள் இந்த பத்து இருபது நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குது நைட்டு கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது நைட்டு பிடிச்சி பனி பெய்யுதுங்க அது பனி மழை மறுபடியும் வெயிலுங்கிற போது அந்த எந்த கிராப்பாக இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி வளர முடியறதில்லைங்க ஒரு பத்து நாள் பனி பத்து நாள் மழை அந்த மாதிரி இருந்தால் அது மாறிங்க ஒரே டைமில் இதே மாதிரி மாறினால அந்த பயிருக்கு உண்டான வளர்ச்சி ரொம்ப கம்மியாக்குதுங்க அதுக்கு உண்டானது அது இது ஏதோ ஒன்று பண்ணி பண்ணுறேங்க பாருங்கள் இந்த இதில் வந்து அந்த கள்ளிப்பூச்சிங்கிறது இங்கே ரொம்ப அதிகமாக்குதுங்க இந்த செடிக்குள்ளே பார்த்தா ரொம்ப அதிகமாக்குதுங்க அதுக்கு இந்த இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வ நம்ம காட்டுலேயுமே இந்த தட்டான்னு பார்த்திங்கன்னா ஏகமாக பறக்குதுங்க இந்த தட்டான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க எல்லா பக்கம் இது இந்த இப்போ வந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் காலையில் இருக்குங்க இந்த பத்து இருபது நாள் அந்த மழை வேண்டி விட்டு ரொம்ப அதிகமாக வந்துக்குதுங்க இந்த தட்டான் வந்து அந்த கள்ளிப்பூச்சியெல்லாம் ஒரு கால்வாசிக்கு மேலே ஒரு முப்பது இருக்கிறதெல்லாம் முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே அது அதை சாப்பிட்ருதுங்க அது சாப்பிட்றதுனால எங்களுக்கு இந்த கள்ளிப்பூச்சி பெரிய தொந்தரவு இருக்குதுங்க இந்த இதுக்குங்க இந்த க கொஞ்சம் இந்த தட்டான் சாப்பிட்றனால எங்களுக்கு கொஞ்சம் அது பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக்குதுங்க இனி வந்து கள்ளிப்பூச்சி பெருசாக ஒன்றும் பாதிக்காதுங்க மொக்கு வந்து இதாயிருச்சு இளஞ்செடியில் அது குருத்தில் க இது பண்ணால் கொறிச்சி வச்சா அதனோடய சத்தை சாறு உறிஞ்ச தன்மையினால் செடியோட வீரியத்தை ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் பக்கமாக கம்மியாயிடுங்க அப்போ பெருசாக வரக்கூடிய இது அந்த நா முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட்டுங்கிறது அந்த வீரிய தன்மையும் அப்படி தேக்குங்க ஏடும் அப்படி தேருக்குங்க நம்ம மெயின்டைன் கூடுதலாக மெயின்டைன் பண்ணி இது பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வருதுங்க இந்த தட்டான் ஓரளவுக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நன்மையாக்குதுங்க இந்த சாறு உறிஞ்சு பூச்சி சின்ன சின்ன பூச்சி இதுகளெல்லாம் அது சாப்பிட்ருதுங்க இது வந்து இப்போ மொக்கு கட்டிருச்சுங்க இப்போ எண்பது நாள் எழுவத்தி ஏழு நாள் எழுவத்தஞ்சி எழுவத்தேழு நாள் பக்கம் ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து நாம் அறுவடை பண்ணலாம் நல்ல கிளைமேட்டாக இருந்ததுன்னா வெயிலாக இருந்ததுன்னா பின்னியுமே ஒரு பத்து இருபது நாள் வச்சுக்கலாங்க இது வந்து மார்க்கெட்டுக்கு நாங்கள் தான் பூல்வட்டியில் மார்க்கெட்டுக்குங்க அப்புறம் நம்ம இது கோசை வெட்டி இது பண்ணி சாக் பையில் போட்டு அனுப்புவோங்க அப்போ அனுப்பும்போது அவங்களுக்கு நம்ம கோர்ஸ் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கா நல்லா இருந்திருந்தாங்கன்னா பின்னையும் ஒரு அஞ்சு மூட்டை பத்து மூட்டை அப்படிங்கிறது கேட்பாங்க இல்லாட்டி எப்பவும் போகிறது ஓரளவுக்கு ஒரு பத்து மூட்டை அப்படித்தான் ரெகுலராக அந்த இதுக்கு தான் போயிட்டுக்குங்க இது இந்த இதில் மறுபடியும் அதை எல்லாம் வெட்டிட்டுங்க இந்த தோசை வச்சு வெளியே எடுத்துட்டு மறுபடியும் இது வந்து ரொட்டா வெட்டி ஓட்டி அமுத்திடுவோங்க அமைத்திட்டு அடுத்த கிராப்பு அடுத்த கிராப்பு இதில் வந்து வெங்காயம் போடலான்ட்டு இருக்கிறங்க அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு ரொட்டா வச்சு ஓட்டி விட்டுட்டுங்க அப்புறம் ஒரு பத்து நாள் பஞ்சு நாள் கழித்து மறுபடியும் கொத்துலையோ அஞ்சு கொத்தலியோ அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிங்க என்ன பண்ணணுமோ பண்ணி அப்புறம் அந்த டைமுக்குங்க ஒரு தைக்கு மா மார்கழி ஃபஸ்ட்டு ஜனவரி இதுக்கு ஜனவரி ஃபஸ்ட்டுலேருந்து கடைசிக்குள்ளே பொங்கலுக்கு முன்ன பின்ன ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்ன பின்ன அப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் போடுங்க வேறு க்ராப் வைக்கிறனால வைக்கலாங்க நாங்கள் வந்து இதில் வந்து வெங்காயம் போடலான்ட்டு இருக்கிறோங்க அந்த போட்ட கொஞ்சம் வேச போட்டங்கிற போது கொஞ்சம் நல்லா செட் ஆகுங்க இது இதில் பாருங்கள் இந்த நாற்று வாங்கினது நர்சரியிலேருந்து நாங்கள் வா நாற்று வாங்கினுங்க இந்த ரங்க பக்கத்தால் ஒரு நண்பர் ஒருத்தர் வச்சுருந்தாருங்க அவர் வந்து ஆனால் மழைக்கு கொஞ்சம் தான் ஆகு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க சரின்ட்டு அவங்க நர்சரியில் கேட்டங்க அவங்க வந்து நல்லா வருங்க செடிகள் நல்லா பாருங்க அப்படின்னாங்க எல்லாம் நல்லா தான் வந்துங்க ஆரம்பத்தில் வந்தபோது ஒரு பத்து இருபது இருபது இருபத்தஞ்சி நாளில் புழு பிரச்சனையுமே பூச்சி பிரச்சனையும் இருந்துது அதுக்கு அவங்க சொன்ன இதுகள்லாம் பண்ணால் ஓரளவுக்கு அது க ஆச்சுங்க அப்புறம் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலேங்க அந்த ஃபங்கல் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலே வந்து வாழுகிறதுக்கு அப்படியே இதாகிற மாதிரி பூ வந்து அந்த சைனிங் வரலைங்க அந்த மொக்குள் வர இலையில் மேலே வந்து எல்லா இலையிலையுமே மேல் பகுதி கருகின மாதிரி வந்துதுங்க அது எனத்தினால் வருது எங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸே புதுசுங்க இது வரைக்கும் வந்ததில்லை நாங்கள் கோர்ஸ் அதிகமாக ரொம்ப காலமாக போட்டுக்கிறோங்க பத்து பதினஞ்சு வருஷமாக ஒரு வருஷத்தில் ஒரு டைமோ இல்லை ரெண்டு டைம் போட்டால் போடுவோங்க ஒரு வருஷம் போடாம இருந்தாலுப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கிறேங்க நாங்கள் இந்த மாதிரி இது சிம்டம்ஸே பார்த்ததில்ல அப்புறம் அதே அப்படியே கேட்கணுங்கிற போது இது வந்து ஃபங்கல் டிசீஸு அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் வந்து சரி ஃபீல்டை பார்க்க சொல்கிறேன்ட்டு அந்த கம்பெனியிலேருந்தே அனுப்பிச்சு விட்டாங்க நான் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்போ நானும் எங்கள் நர்சரிக்காரருக்கு அனுப்பிச்சுட்டேன் இந்த மாதிரி இதாக இருக்குதுங்க அப்படின்ட்டு அவரும் வந்து பார்த்தாருங்க இது வந்து ஃபங்கல் டிசீஸ்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு அதில் சரியான உடன்பாடு இல்லை அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் மருந்து வாங்குற இதுகளில் அங்கே போய் கேட்டங்க அவங்க வந்து பார்த்துட்டு சரி ஆக்குதுங்க அப்படின்ட்டு அப்புறம் அவரோ ஒரு இது வச்சுருந்தாருங்க இப்போ ஃபோனில் பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்களா அப்படின்ட்டாங்க ஆமாங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது இந்த கிடையாது எங்களுக்கு புதுசாக இருக்குது நிறையா இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இது ஃபங்கல் விட நியூட்ரின் பார்த்தா குறையாந்த ஆளுங்க வந்து நுண்ணோட்ட குறைபாடு இருக்கிறதுனால அதுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க சரின்ட்டு இருந்து இது வாங்கிட்டுங்க சரி நுண்ணோட்டமும் நாங்கள் சேர்ந்து கலந்த இது ஸ்ப்ரே பண்ணுவோங்க கெம ஒரு இது அடித்தோம்னாங்க பூச்சிக்கு தனியாக புழுவுக்கு தனியாக அப்புறம் ஒரு டானிக்குங்க டா டானிக்கு கொஞ்சம் வளர்ச்சிக்கு அதனோட வீரியம் அதிகமாக பாதிக்கிறதுக்கு இல்லாமல் செடி கொஞ்சம் இதாக்குறதுனால அதையும் சேர்த்தி அடிப்புங்க அப்புறம் இந்த ஒட்டு பசை ப பசு போட்டோம்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி கொடுங்க இதையும் சேர்ந்து அடிப்புங்க அவர் வந்து சொன்னது இது நுண்ணூட்ட சத்து தான் குறைபாடாக இருக்குது அப்படி ஒரு காரணத்தினால தான் வரும் அப்படின்னாங்க அப்போ நாங்கள் வந்து அவங்க சொன்ன கெமிக்கலை தனியாக அடித்து பார்த்தங்க அது எடுபடலைங்க ஓரளவுக்கு இதாக இருந்தது நாள் கழித்து மறுபடியும் தண்ணி கட்டோன்னே தண்ணி கட்டி ஃபெர்டிலைசர் போட்டங்க மறுபடியும் அது அழுகல் வந்துடுச்சு இவங்க வந்து கரெக்டான இதில் வந்து இதாக சொல்லலை அவங்க வந்து இங்கே வந்து பார்த்தவருங்க ட்ரெயினிஸுங்க ஒரு இருபது இருபத்தோரு வயசு இருக்கு பையன் அவர் வந்தார் பாபா அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க சின்ன பையன் பார்த்தா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துக்கிறாருங்க அப்புறம் அவர் சொல்லுமே எங்களுக்கு பாவமாக இருக்குது அவர் சொல்லையுமே இது நாமெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டோம் அவங்க அனுப்புறவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா கம்பெனியில் வந்து ஒரு நல்லா இவங்களாம் அனுப்பிச்சுடுவாங்க இந்த மாதிரி புதுசாக பிரச்சனை இக்குதாப்பா இதை பார்த்து அப்படிங்கிற போது கொஞ்சம் தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சவங்க வந்தால் நாமளும் கேட்கலாம் இதுமெல்லாம் எல்லா விவசாயிலுமே எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற இதெல்லாம் ஒத்துரிமை இல்லைங்க ஏதோ ஒரு நாற்பது பெர்சன்ட் விவசாயிகள் ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க இந்த கெமிக்கல் பங்கல் இது இது நோயினால் வருது இது பூச்சினால் வருது இது வேரலுகளை இது தண்டலுகளை வேறு கிளைமேட் சேஞ்சு இதனால் வருதுன்னு தெரிஞ்சுப்பாங்க மற்றவங்களாம் பொதுவாக எதோ ப பண்ணிட்டு அப்புறம் என்னென்னு பார்த்துட்டு ஏதோ ஒரு இது அடிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் ஓரளவுக்கு இருக்கிறவங்க இது என்னங்கு கேட்டு நாங்கள் ஆறுகிட்ட கேட்க முடியும் மருந்து கடக்காரர்கிட்ட கேட்க முடியுங்க அப்புறம் அந்த கம்பனிக்காரர்கிட்ட கேட்க முடியுங்க கம்பெனிக்காரனால் இந்த விதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களே தான் மருந்து வச்சுக்கிறாங்க சீடும் அவங்களே தான் வச்சுக்கிறாங்க இந்த ஆரண்டியில் ரிசர்ச் பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷமாக பண்ணி இந்த இதையை லேஞ்ச் பண்ணுறாங்க லேஞ்ச் பண்ணுற போது இந்தந்த பிரச்சனையே வரும் இது இப்படியெல்லாம் இது பண்ணோன்னு மெயின்டைன் பண்ணோன்னு அப்போ தான் இதனோட வீரியம் இதாகி மற்ற நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகமாகி நல்லா ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க அவங்களே ட்ரைனிங் அனுப்புனாங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படி வந்து அவங்களே ஒரு கைடில் இதையும் கொடுத்து இது இப்போ இப்படிலாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு பண்ணாங்கன்னா அப்புறம் கிளைமேட்டு அது மாறுதுங்க அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவங்களும் பண்ண முடியாது நாமளும் பண்ண முடியாது நாமளும் வைக்கிறோம் இது பண்ணுறோம் ஓரளவுக்கு பண்ணுறோம் ரொம்ப மழை ரொம்ப காற்று இதுகெல்லாம் அதிகமாக பண்ணும்போது ஒன்றுமே அதை இது பண்ண முடியாதுங்க ஓரளவுக்காவது அவங்க அதை ஒரு விவரம் தெரிஞ்சிட்டு சொல்லுவாடுங்க இப்போ எங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃபீல்டில் வரை ஒரு அனுப்புனாங்கன்னா தெரியுங்க புதுசாக வந்தவரை இங்கே இருந்தாங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியுங்க நாங்கள் வச்சது அவங்கள நம்பிக்கிறோம் நாது பண்ணக்காரரை நம்பிக்கைக்கிறோம் அப்போ வர்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே இது பண்ணுறோம் இப்போ நாங்களாக இது பண்ணி பண்ணுங்க இதுதான் பிரச்சனை இது பண்ணோம் மறுபடியும் அடுத்த இது நியூட்ரின் அடிச்சுங்க நியூட்ரின் அடித்தோடனே போல் ரெடி ஆகிடுச்சுங்க அப்போ இதுதான் பிரச்சனைங்கிறத எங்கிட்ட நான் அவைக்கிட்ட நாங்கள் கேட்குறப்பட எங்கிட்ட அவை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குதுங்க இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சாத்தியம் இல்லை எல்லாருக்கும் என்னென்னா நீங்கள் கொடுக்குறீங்க விதை கொடுக்குறீங்க விதை உங்கள் கம்பெனி மருந்து உங்கள் கம்பெனி உங்கள் கம்பெனியில் இருக்கிற மருந்தை ரெண்டு மூணு இது மருந்து ப பரிந்துரை பண்ணுறீங்க இது இல்லாட்டி அது சரி அது கூட வேறு ஒன்றும் அடிக்கிறேங்க அடித்தாலும் எங்களுக்கு ரிசல்ட்டு கொடுங்க அவங்க சொல்கிறது வந்து பதினஞ்சு நாள் இது அடிங்கன்னா பா பாஞ்சு நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பூச்சியும் முக்காது புழவும் முக்காது அப்படிங்கிறீங்க பாஞ்சு நாள் வேண்டாம் எங்களுக்கு ஒரு பத்து நாள் போதுங்க பத்து நாள் ஒரு எட்டு நாள் அப்படியே மெயின்டைன் இருந்தால் அப்போ நாங்கள் இது பண்ணி பண்ணிடுவோங்க இந்த இது இப்படிங்க இந்த கெமிக்கல் பிரச்சனை இப்படிங்க மறுபடியும் ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்துங்க கொண்டு வந்து ரொம்ப இதில் விட நல்லா வந்துங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்துங்க நல்லா வந்து இப்போ இந்த ரொம்ப மலைக்கு தான் ரொம்ப அதிகப்படியான மலைக்குறதுக்கு இந்த இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அங்கங்கே நிறையா இந்த ஒரு வயலில் அந்த பகுதியில் அதிகமாக இல்லைங்க இதில் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுங்க இதுக்குள்ள இதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கேட்டு வாழ்க்கும் போட்டு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு டேமேஜாக இதாகிடுச்சுங்க இது பாருங்கள் இதெல்லாம் உடனே ஒரு பத்து நாள் ஆகணுங்க கோஸ் வர்றதுக்கு இது வந்து கோஸு ஒரு நல்லா தெரியுதுங்க இந்த சவுண்டு இப்படி வருதுங்க இன்னும் கொஞ்சம் கணீர்னு வருங்க நல்லா இதாச்சுன்னா கணீர் வருங்க கணீர்னு வந்தால் இதனோட அடர்வு அதிகமாக்குங்க அடர்வு அதிகமாக்கு நல்லா விளைஞ்சிருச்சு இது பிஞ்சு பிஞ்சுங்க நல்லா விளைஞ்சிருச்சின்னு அதே அறுத்துங்க அப்போ வந்து நாம் அறுவடை பண்ணலாம் இதில் பாருங்கள் இந்த கோஸில் கீழே இலையில் இந்த இலையில் தண்ணி நிற்கிதுங்க இந்த தண்ணி நிற்கிறதுனால இருக்கு அது இல்லைங்க அப்படியே இருந்ததுன்னா அது தங்கிகிட்டே இருந்ததுன்னா நாலு கணக்கில் வார கணக்கில் நிற்குங்கும்போது அதுலேருந்து அதை இழுத்து இது அழகு இருக்க அதிகப்படியான வாய்ப்புக்குங்க இப்படி இல்லாமல் இப்படி இதாக இருந்ததுன்னா அப்படியே வடைஞ்சு போகுதுங்க இப்படி வடைஞ்சிருச்சுன்னா இதாகிருங்க இல்லாட்டி அழகுக்கு வாய்ப்புக்குங்க இல்லை மழை இல்லாமல் தான் எங்களுக்கு நல்லா இதுங்க இது வந்து இப்போ வந்து முக்கால் கிலோ சைஸ் இருக்குதுங்க இப்போ வந்து முக்கால்லேருந்து ஒரு கிலோ கிலோக்கு இதே வந்து இல்லாமல் இருந்தால் ஒன்றே முக்கால் கிலோ பக்கமாக வருங்க கொஞ்சம் காஞ்சி ஒன்று ஒரு வாரங்கிற போது ஒன்றே முக்கால்லேருந்து கொஞ்சம் ஒன்றே ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் கிலோ அளவுக்கு இது வருங்க இதெல்லாமே அப்படித்தானு இது இது பாருங்க இதெல்லாமே நல்லா வந்துடுங்க இன்னொரு பத்து நாளைக்கு கொஞ்சம் மெயின்டைன் பார்க்கணும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் அறுவடைக்கு ரெடி பண்ணிடலாங்க வைக்கிறதுனாலுமே பத்து இருபது நாள் ஹெச்எவ் நாள் வச்சுக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க இதில் பாருங்கள் பூச்சி இதுக்கெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கம்மி ஒவ்வொன்றும் இருக்குங்க இந்த நேரத்தில் கம்மியாக இருக்குது இது பாருங்கள் கோ இதில் இந்த சிலந்தி பூச்சி இதில் கூடு கட்டிக்கிது அந்த கூடு கட்டிக்கிறதுல கள்ளிப்பூச்சி வந்து இந்த இந்த சின்ன சின்ன பூச்சி பறக்கிற பூச்சி இந்த மாதிரி இந்த பறக்கிற சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இங்கே வந்து பிடிச்சிருச்சுங்க இதையும் வந்து அந்த சிலந்தி சாப்பிட்ருங்க அந்த அதனால் நம்ம சிலந்தியெல்லாம் சாகாத ஒரு மருந்து அடிக்கணுங்க அது இப்போ இந்த தட்டான் இதுக்கெல்லாம் சாப்பிட்றனால எங்களுக்கு கொஞ்சம் இந்த பூச்சி கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்குதுங்க நிறையா பூச்சிக்கிறதுனால இதுகளில் வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க பாருங்க இதில் பாருங்க நிறையா இருக்கு பாருங்க இதில் வாரம் நிறையா இதாக இருக்குதுங்க நிறையா இதாக போது அது சாப்பிட்றதோட இது தான் அதில் கொறைச்சி இதெல்லாம் பண்ணுது இதை பாருங்க பூச்சி வந்து திணி பூச்சி எல்லாம் சேர்த்து இதாகிருச்சுங்க இதுகள்லாம் இதில் நிறையா இருக்குதுங்க இதுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்க இந்த தட்டான் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுதுங்க இதே வந்து கொஞ்சம் அப்படியே சாப்பிடுதுங்க இது மாதிரி இந்த பூச்சிகள் இதுக்கெல்லாம் பாரு இதெல்லாம் பார்த்தீங்களா மேலே உட்காந்துதுன்னா அந்த இதுங்க பங்கலு கூட இது கூட ஃபங்கலும் சேர்ந்துதுன்னா இந்த மாதிரி கருப்பாக போயிருங்க அப்புறம் வந்து நோட்டம் கம்மியாக இருக்குது இந்த பூ இந்த இப்போ வந்து புழு நாள் இல்லை இந்த பூச்சி நாளை உட்கார்து இதுங்க இவனி இதை ஓதா ஓட்ட கேட்டே இருந்துதுன்னா மழை தண்ணி அப்படியே நின்றுச்சுன்னா காயாமல் அழகு இருக்கு வாய்ப்புக்குங்க இந்த மாதிரி நோட்டம் கம்மியாகுங்க ஒரு அளவு ரெண்டு அளவுக்குங்க அப்புறம் உள்ளக்கிற அளவு நல்லா இருக்குங்க பாரு இது இதே பாருங்க இது ஒரு இது ஒரு சிம்டம்ஸுங்க இது வந்து செடியில் சின்ன செடியெல்லாம் பூசியோ புழுவோ குறைச்சிட்டா அந்த குருத்தை குறிச்சிட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இதில் வந்து அதிகப்படியாக வருங்க இது இந்த மாதிரி ரெண்டு மூணாக போயிருங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஹீல்டு கம்மியாகு இது அதை மா வர அங்கே ஒன்று இது பாருங்கள் அது மாதிரி எல்லாம் இது வந்து டேமேஜுங்க பெருசாக வராது இதில் நாலு மூணு கிளையாக வருங்க இதில் வந்து நாங்கள் ஒன்றையவோ ரெண்டு ரெண்டு விட்டுட்டு மற்றெல்லாம் உடிச்சுட்ருங்க ஒடிச்சுட்டா அல்லாமல் ஒரு அரை கிலோ அரை கிலோ சைஸ் இது சின்ன சைஸாக பாருங்கள்